வணக்கம் நண்பர்களே தங்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது இன்று நாம் பார்க்க போவது தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கழுகுமலை வெட்டுவான் கோயில் தமிழகத்தின் வீரம் செறிந்த நெல்லை சீமையில் கோவில்பட்டி சங்கரன் கோவில் சாலையில் அமைந்த பழம்பெரும் ஊர் கழுகுமலை நாலந்தா தட்சசீலம் போன்ற ஆதியில் அமைந்த கலாசாலைகள் போன்று சமண கலாசாலை அமைந்த இடம் சில காலம் சமணம் பௌத்தம் இறுதியாக சைவம் என்ற மாற்றங்களோடு அமைந்த பேரூர்தான் இந்த கழுகுமலை பருத்தி அறவை ஆலைகளும் தீப்பெட்டி உற்பத்தி தொழிலும் மாட்டுத்தாவணிகளும் சத்திரங்களும் மடங்களும் கோயிலும் அமைந்தது இந்த ஊர் இந்த ஊரில் செய்யப்படும் தின்பண்டமான காரச்சேவும் பட்டர் சேவும் கருப்பட்டி பாகு மிட்டாயும் சுவை மிகுந்தவை தலமான இவ்வூருக்கு தினமும் நூற்று கணக்கில் பயணிகள் வருகின்றனர் இவ்வூருக்கு கழுகாசலம் தென்பழனி சம்பாதி சேத்திரம் கஜமுக பர்வதம் பவ் பவனகிரி உவனகிரி அரைமலை திருநெற்சுரம் பெருநெச்சுரம் என்று பழங்கால பெயர்கள் அமைந்து இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் இந்த கழுகுமலையை நோக்கி காவடி ஏந்தி நடைபயணமாக வந்தபோது பாடிய பாடலே காவடி சிந்து கழுகுமலையின் சிறப்பை தன்னுடைய பாக்கலில் சொல்லியுள்ளார் இந்த தலத்தில் கழுகாசல மூர்த்தியாக சிவ சுப்பிரமணியர் விளங்குகிறார் ஆறு கரங்கள் ஒரு தலையுடன் போர்க்கோலத்தோடு காட்சியளிக்கும் கழுகுமலை தலத்தை மகாகவி பாரதியார் பாடியுள்ளார் இவ்வூரின் வரலாற்றை சொல்லும் கழுகுமலை கல்வெட்டுக்கள் பிரதானமானவை இதன் சுற்று வட்டாரத்திலும் நாலாட்டின் புத்தூர் வானரமுட்டி சாயமலை கல்வெட்டுகளும் பல வரலாற்று செய்திகளை சொல்லுகின்றன கழுகுமலையின் வடகிழக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது வெட்டுவான் கோயில் மோனோலித்திக் முறையில் ஒரே பாறையில் வெட்டி இக்கோவிலை உருவாக்கியிருக்கிறார்கள் அதனாலேயே வெட்டுவான் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய வடிவமைப்பில் தமிழகத்திலேயே வெட்டுவான் கோயில் ஒன்றுதான் என்பதுவே கழுகு மலையின் சிறப்பு ஆகும் இந்தியாவிலேயே கழுகு மலையை தவிர மராட்டிய மாநிலம் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் மட்டுமே இப்படி மலையை குடைந்து அமைக்கப்பட்ட குடவரை கோயில் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை யானை மலையில் உள்ளது போலவே கழுகுமலையில் ஏழாம் மற்றும் எட்டாம் நூற்றாண்டு கால சமணர் சிற்பங்கள் உள்ளன மலைச்சரிவிலுள்ள பாறையில் கடைசி சமண தீர்த்தங்கர்களான வர்த்தமானர் உள்பட இருபத்து நான்கு தீர்த்தகர்களின் திரு உருவங்களும் தலைக்கு மேற்பகுதியில் முக்குடைகளுடன் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளன இச்சிற்பங்களை உருவாக்கியவர்களின் பெயர்கள் வட்டெழுத்தில் கல்வெட்டுக்களாக பொறிக்கப்பட்டுள்ளன பாண்டிய மன் மன்னன் பராந்தக நெஞ்சடையன் காலத்தில் இச்சிற்பங்கள் தோற்றுவிக்கப்பட்டன மலையில் அமைந்துள்ள சிறு சிறு குகைகளில் சமணர் பள்ளிகள் அமைத்து சமண மத கருத்துக்களை போதித்திருக்கிறார்கள் சமய இறையாண்மையை மிக்க இடமாகவும் கலை கருவூலமாகவும் திகழும் கழுகுமலை உலக மரபு சின்னங்களின் பட்டியலில் இடம்பெறக்கூடிய வகையில் சிற்பக்கலையை தன்னகத்தே கொண்டுள்ளது எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் மாமல்லபுரம் சிற்ப கோயில் ஆகியவற்றை காட்டிலும் கழுகுமலை வெட்டுவான் கோயில் தனி சிறப்பு மிக்கது காரணம் கழுகுமலை கடினமான பாறை அடுக்குகளால் ஆனது இவ்விடத்தில் சிற்பங்களை செதுக்கியிருக்கிறார்கள் என்றால் முன்னோர்களின் உழைப்பும் தொழில்நுட்பமும் வியப்புக்குரியதாகும் இப்பாறைகள் எண்ணற்ற புடைப்புச் சிற்பங்களை கொண்டுள்ளது முன்காலத்தில் கழுகு மலையில் மங்கள ஏனாதி என்னும் தானை தலைவர் இருந்தார் ஆய் மன்னன் கருணந்தன் மீது பாண்டியன் மாரஞ்சடையன் படையெடுத்த போது மங்கள ஏனாதியின் சேவகர்கள் பாண்டியனுக்காக சென்று அருவி கோட்டையை அழித்து போரில் மாண்டனர் அவர்களுக்காக நிலம் அளித்த தகவலை குசாக்குடி கல்வெட்டு தெரிவிக்கிறது அக்கல்வெட்டு தற்போது மதுரை திருமலை நாயக்கனார் மகாலில் உள்ளது திருமலை வீரர் பராந்தக வீரர் எனும் பெயர் பெற்ற படைகள் பாண்டியன் பராந்தக வீர நாராயணன் காலத்தில் இவ்வூரில் இருந்தது பற்றிய குறிப்புகளும் உள்ளன கோட்டாறு கோட்டாறுமிழலூர் வெண்மைக்குடி முதலிய முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஊர்களில் வாழ்ந்த சமண பெரியார்கள் இங்கு வந்து இவ்வுருவங்களை செதுக்கியிருக்கிறார்கள் எட்டி எனாதி காவிதி முதலிய சிறந்த தமிழ் பட்டங்கள் பெற்றவர்களும் இச்சிற்பங்களை சேவித்துள்ளனர் தச்சர் வேளாண் குயவர் கொல்லர் முதலிய பல தொழில்கள் புரிவோரும் இங்கு பணிபுரிந்துள்ளனர் குணசாகரப்படார் என்னும் சிறந்த சமண பெரியாரும் இன்னும் பல வைராக்கியர்களும் இங்கு வாழ்ந்துள்ளனர் மலையின் ஒரு பகுதியில் ஏழு புள்ளி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு சதுரமாக வெட்டி அதன் நடுப்பகுதியை கோயிலாக செதுக்கியிருக்கிறார்கள் உள்பகுதியில் கருவறையும் அர்த்த மண்டபமும் அமைந்துள்ளன விமானத்தில் உமா மகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மா ஆகிய வடிவங்கள் காணப்படுகின்றன கழுகுமலையில் அமைந்துள்ள வெட்டுவான் கோயிலில்தான் இந்திய கட்டிடக்கலை வரலாற்றிலேயே முதலாவதாக மிருதங்கம் வாசிக்கும் தட்சிணாமூர்த்தி சிலை செதுக்கப்பட்டுள்ளது ஜைன தீர்த்தங்கரர்கள் சிற்பங்கள் அமைந்துள்ள இக்கோவில் அமைந்துள்ள இடம் வரைக்கும் கௌதம புத்தர் தமது புத்த மத கொள்கைகளை பரப்புவதற்காக வந்திருக்க வேண்டும் என சரித்திர ஆராய்ச்சியாளரான து ஆ கோபிநாதராவ் குறிப்பிடுகிறார் இலங்கைக்கு பேய்த்ததை பரப்ப சென்ற வழியில் சங்கமித்திரை கழுகுமலைக்கு வந்ததாகவும் செவி வழி செய்திகள் உள்ளன கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட கோவில்களைப் போல பாறைகளை குடைந்து கோயில்கள் அமைக்க சமணர்கள் பெரு விருப்பம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும் எல்லோரா குகையில் உள்ள இந்திர சபையும் ஜெகநாத சபையும் கிபி எட்நூறு முதல் ஆயிரத்தி நூறாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக கருதப்படுகிறது இவை இரண்டும் ஆரம்பகால திராவிட பாணியில் அமைந்த கலை வடிவங்களாக திகழ்கின்றன கழுகுமலை வெட்டுவான் கோயில் குறித்து ஏஆர் ஆர் கணபதி ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளார் கழுகுமலையின் அடிவாரத்தில் பாலசுப்பிரமணியர் கோவில் உள்ளது இதன் மூலவர் இருக்கிற இடமும் ஒரு குடைவரையாகவே அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் தெப்பக்குளத்தில் பால் போன்ற நிறத்தில் நல்ல குடிநீர் கிடைப்பதால் ஊர் மக்கள் அதையே குடிநீராக அண்மை காலம் வரையிலும் பயன்படுத்தி வருகிறார்கள் வெட்டுவான் கோயில் குறித்த சுவாரஸ்யமான கதைகள் பல கோவில்பட்டி சிவகாசி சாத்தூர் சங்கரன்கோவில் ராஜபாலம் பகுதியில் உலாவி வருகிறது பாண்டிய நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற சிற்பி ஒருவன் இருந்தான் அவன் சிலை செய்யும் கலை நேர்த்தியை கண்டு இவன்தான் தெய்வத்தச்சன் மயனோ என்று அனைவரும் வியந்தனர் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் இருவரும் ஒரு நாள் திருவிழாவுக்கு சென்றனர் கூட்டத்தில் மகன் தொலைந்து போய்விட்டான் தேடி அலைந்து அழுது புலம்பினான் மகன் கிடைக்கவில்லை அதன் பிறகு இம்மலையில் சமணத் துறவிகளின் சிலைகளை செய்து கொடுத்துக்கொண்டு அங்கேயே தங்கிவிட்டான் திடீரென்று ஒரு நாள் மலையின் கீழ்ப்பகுதியில் கல் செதுக்கும் ஒலி கேட்டது மேலே வந்தவர்கள் இதை சிற்பியிடம் கீழே ஓர் இளம் சிற்பி சிலை செதுக்குகிறான் எவ்வளவு அழகாக செதுக்குகிறான் தெரியுமா பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு என்றனர் அவனை பற்றி வருபவர்களெல்லாம் புகழ இவனுக்கு வெறுப்பு அதிகமாகியது ஒருநாள் தன் கையிலிருந்த பெரும் உளியை இளம் சிற்பி இருக்கும் திசையை நோக்கி வீசினான் உலி பட்டு அந்த இளம் சிற்பி அப்பா என அலறி விழுந்தான் போய் பார்த்தால் திருவிழாவில் காணாமல் போன அவனுடைய மகனின் தலையைத்தான் உலியால் வெட்டியிருக்கிறான் அங்கு அவன் செதுக்கிய சிற்பங்களை பார்த்து மலைத்து நின்றான் பிறகு தன் மகனை எடுத்து அழுது புலம்பினான் இதனால் இக்கோயில் பணி பாதியிலேயே நின்றுவிட்டது என்று முடிகிறது அந்த செவி வழி கதை தென் தமிழகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படும் கழுகுமலையில் பல நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நடுவண் மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது கழுகுமலைக்கு சுமார் மூன்று கோடி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது உலகம் முழுவதும் ஏறக்குறைய தொள்ளாயிரத்து பதினோரு இடங்களை பண்பாடு மற்றும் இயற்கை மரபு சின்னங்களாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது அதே போன்று கழுகு மலையும் பண்பாட்டு மரபு சின்னமாக அறிவித்ததால் தமிழகத்தின் பெருமை ஓங்கும் இப்படி தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கழுகுமலை வெட்டுவான் கோயிலை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் இதன் தவறையும் தொன்மையையும் பறைசாற்ற வேண்டியது தமிழர்களின் கடமையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி